நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நான் எனக்கில்லை தோழிமீர்கால் சிகரமணி நெடுமாடனீடு தெந்திருப்பேரையில் வீற்றிருந்தான் மகரனிடும் குளை குளைக்காதன் மாயன் நூற்று வரையன் மங்கனூத்தாம் நிகரில் வண்ணன் நேமியான் என் நஞ்சம் கவர்ந்தன ஊழியானே சர்வம் நியமேன மாதாபிதாயுவதாவிபூதிவநன்வயம் ஆத்யஸ்தனகுபிராமம் ஸ்ரீமத்ததங்கரீகுளம் பிரணமாமி பாரிடந்து பாறை உண்டு பாருமிண்டு பாரளந்து பாறை ஆண்ட பேராளன் பேரோதும் பேரன்பு மிகு பெரியோரே என் அன்புக்குரியோரே வாழ் நல்லோரே உங்கள் அத்துணை பேருக்கும் இங்கு குழாங்களாய் ஆண்டாள் கோஷியாக ஆழ்வார்கோஷியாக இருக்கும் அத்தனை பேருக்கும் மார நடிகார் மதுரகவியார் அண்ணாவியார் நிறை நீசன் சரமாவதி தாசன் இந்த சீனி வாசன் முதற்கன் விரும்பியன் வணக்கம் குவிக்கின்றேன் ஞானத்திலே ஞான ஒளி பரப்பிய ஞானாசிரியன் திராவிட வேதாசிரியன் சுவாமி நம்மாழ்வார் என்ன பிறந்தகை நமது தந்திருப்பேரையை பற்றி மங்களாசாசன பதியத்திலே வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளைக்குழா விளையாட்டொளியமரா தெந்திருப்பேரை அணிந்த ஒளில் தெந்திருப்பேரை தேன் மொய்த்த பூம்பொழில் தெந்திருப்பேரை எங்கும் கடலின் ஒளி போல எங்கும் எழுந்தனல் வேதத்து ஒளி நின்று ஓங்கு தந்திருப்பேரை நான் மறையாளரும் வேல் வியோப கோலச்சன் நற்கள் கவரி வீசும் தென் தந்திருப்பேரை என்றெல்லாம் சுவாமி ஆழ்வார் ஆராத காதலுடன் தீராத ஆசையுடன் பொங்கும் பறிவோடு பாடியைந்த அருள்மிகு மகனிடம் காதர் திருக்கோயிலே பங்குனி திருவிழா என்று பார்வோற்றும் இந்த பெருவிழாவிலே ஒரு ஐந்து நாள் சிறப்பு சொற்பழிவு உபன்யாசத்திற்காக பாண்டிச்சேரியிலிருந்து இங்கு வந்து விஜயம் செய்து நமக்கெல்லாம் நல்ல விஷயம் தருகின்ற வகையிலே இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற செம்மைநூர் புலவர் நூற்கடல் நுண்ணறிவாளன் இலங்கு மொழியாளன் திரு டாக்டர் ஜோசப் அவர்களை திருக்கோயிலின் சார்பாகவும் ஜெய்மினி சாம் சலவகார சாமவேத சுந்தர கீத கிராம மகாஜனங்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவர்களை சொற்பொழியை தொடங்குமாறும் பிரார்த்திக்கிறேன் மேலும் அவர் எத்தனையோ திவிதேசங்களிலே உகந்தருளின் நலங்களிலே வழியின் நிலங்களிலே பிரபணனாய் பல பாரம்பரியமிக்க ஆலயங்களிலே உபன்யாசம் செய்திருக்கிறார்கள் முக்கியமாக த மண்ணுதன் வாவியும் மதிலும் மாட மாளிகையும் மண்டபம் தென்னன் தொண்டையகோன் செய்தன் மயிலை திருவள்ளிக்கேணியிலும் சம்பிரோஷனையிலே பகவத்கீதையை பற்றி உபன்யாசம் செய்தார் அதன் பிறகு ஆயிரம் மாத ஆண்டு விழாவிலே அங்கே திருவாயுமணி மண்டபத்திலே பரமோத வாசலிலே உபன்யாசம் செய்தார் அதன் பிறகு நாதனுக்கு நாலாயிரம் உரைத்தான் என்னும்படி நானிலத்தில் குரு பரம்பரையை நாட்டினான் என்னும்படியான சீமன் நாதமணிகள் ஆளவந்தார் அவதாரஸ்தலமான காட்டுமன்னார் கோயிலிலும் நாதமணி ஆள வந்தார் திருமாலியிலும் பன்னியசித்தார் அதன் பிறகு கோத பிறந்த கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோண்டமூர் நீதியான் நல்லபத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேத கோனூர் என்ற அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் நெங்கமன்னார் கிரடாழ்வார் அத்திஷ்டத்திலே மாதவி பந்தல் தாமம் நிறைதாண்ட பந்தல் பாலை கமுகூர் பரிசுடை பந்தல் என்று முப்பந்தல் கீழே அற்புதமான நாட்டியார் நாட்டாருக்கு நல்கிய நல்மொழி நாட்டியார் திருமொழி வெள்ளை துளைத்த புருவத்தாலின் சொல்லை துதித்து அற்புதமான உபன்யாசம் விண்ணில மேலாப்பும் வேகங்களை பற்றி அற்புதமாக சாதித்தார் அதற்கு மேலே இந்த ஊருக்கு குருகூர் அருகூர் அந்த ஆழ்வார்த்தினையும் ரெண்டு மூன்று வருடங்கள் வந்து அற்புதமான உபன்யாசம் தின்னார் அப்பேற்பட்ட தோசப்பவர்களை மீண்டும் நம் ஊர் சார்பாகவும் கோயில் சார்பாகவும் வரவேற்று அவர்கள் உபன்யாசம் செய்யுமாறு அவரை பிரார்த்திக்கிறேன் வீரராக் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ் அஸ்மத் குருப்பியோ நமக அஸ்மத் பரமகுருப்பியோ நமக அஸ்மத் சர்வ குருப்பியோ நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அகலகில்லேன் இறையுமென்ற அலர்மேல் மங்கை உரை மாறுவா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லாடியே நூன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே பாடல் பெற்ற திவ்ய தேசமாம் தென்திருப்பேரை தேவஸ்தான நிர்வாகிகளே திரு கைங்கரியபர சுண்டர்களே இங்கு அமர்ந்துள்ள ஸ்ரீ வைஷ்ணவ மகனியர்களே ஆண்டாள் கோஷ்டியினரே அடியன் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த விடாத பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ரெந்திருப்பேரை ஸ்ரீ வைஷ்ணவ இளைஞர் திலகம் ஸ்ரீமான் பிரசன்ன ஸ்ரீனிவாசன் அவர்களே அவருக்கு பின் உந்து சக்தியாக இருந்து சற்று முன் அடியனை பற்றி அடியன் தகுதிக்கு மீறி பெரிய வார்த்தைகள் சொன்ன மதுரவி அண்ணாவியார் சுவாமிகளே இங்கு அமர்ந்துள்ள அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவ பக்த கோடிகளை உங்கள் அனைவருக்கும் தண்டன் சமர்ப்பித்து வணங்குவதில் இரும்பு தெயுகிறேன் முதல் நாள் தலைப்பு நம்மாழ்வாரும் நாம சங்கீர்த்தனமும் இது நான் தேர்ந்தெடுத்த தலைப்பில்லை அண்ணாவியார் சுவாமிகளுடைய நியமனம் ஒரு சின்ன ஐயப்பாடு சர்ச்சை பாரத தேசத்திலே திருமாள் மீது அன்பு கொண்ட ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயங்கள் நிறைய இருக்கு மாத்வ சம்பிரதாயம் அங்கே கர்நாடகத்தில் இங்கே வடக்க போனீங்கன்னா பாண்டுவரங்க சம்பிரதாயம் வல்லபாச்சாரிய சம்பிரதாயம் இங்கே வடகலை சம்பிரதாயம் தென்கல சம்பிரதாயம் பெருமாள் மீது பக்தி காட்டக்கூடிய சம்பிரதாயங்கள் பல இருக்கின்றன அதில் பிரபுபாதா சுவாமிகள் மேல்நாட்டிலே ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கம் என்று தொடங்கினார் எம்பெருமான் மீது அன்பு என்பது பொதுவான தலைப்பாய் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய முறை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு இருக்கிறது இதில் இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பஜனை செய்வது பகவானுடைய நாமத்தை பாடுவது சங்கீர்த்தனம் பண்ணுவது ஆடுவது என்கிறதாக ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடித்து வருகிறார்கள் இது உலக பிரசித்தமாகிவிட்டது இதனால சமீப காலமாக ஒரு ஐயப்பாடு என்ன தோன்றிருச்சுன்னா ராமானுஜ சம்பிரதாயத்தில் ரஜனை இல்லையோ நாம சங்கீர்த்தனத்துக்கு ராமானுஜி சம்பிரதாயத்தில் வேலை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு ஒரு சர்ச்சை இப்படி ஒரு கேள்வி அடியனுடைய செவிக்கு எட்டியது அண்ணாவியார் சுவாமிகளோடு தொலைபேசியில் பேசும்போது இதை பற்றி கேட்டேன் என்ன சுவாமி இப்படிலாம் சொல்கிறாள் அப்படின்னு ஆமா ஆமா இப்படி பேச்சு அடிப்படுது அதனால நீர் இங்கே வரும்போது தென்திருப்பேரைக்கு வரும்போது நாம சங்கீர்த்தனம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உண்டு அப்படிங்கிற மாதிரி பேசணும் என்று சுவாமிகள் நியமித்த முதலடி எடுத்து கொடுத்தது போல நம்மாழ்வார் அருளி செய்த பூம்பொழிலே அது இருக்கே அதை சொன்னால் போருமே அப்படின்னு அவர் தான் சுவாமிகள் எனக்கு அடியெடுத்து கொடுத்தார் அதனால் இன்று நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலே மூன்றாம் பத்திலே ஐந்தாம் பதிகமாக அமைந்திருக்கிற மைமாம் பூம்பொழில் பொய்கை என்று தொடங்கும் பதினோரு பாசுரங்களை சேவித்து அடிய சிற்றறிவு கேட்டியவரை விளக்கமும் சொன்னால் ராமசங்கீர்த்தனமும் பஜனையும் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ராமானுஜ சம்பிரதாயத்திலே உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு தகுந்த விடை கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கிறேன் இதிலே முதல் பாசுரம் மைமாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமம் என் சொல்லீர் தன்கடல் வட்டத்துள்ளீரே முதல் பாசுரம் தன்கடல் வட்டத்து உள்ளீரே இந்த உலகத்தில் நிலப்பகுதியை விட நீர்ப்பகுதி தான் அதிகம் விஞ்ஞானிகள் சொல்கிற உண்மை இந்த மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதியை நாலாபுரமும் கடல் சூழ்ந்திருக்கிறது இன்னைக்கு ராக்கெட்ல போய் இருந்து பேர்ட்ஸ் ஐவி எடுத்துட்டு சொல்றாங்க அன்னைக்கு நம்மாழ்வார் சொல்றார் தன் கடல் வட்டத்து உள்ளீரே குளிர்ச்சியான கடலால் சூழப்பட்ட இந்த வட்டமான நிலப்பகுதியில் வாழ்கிற மனிதர்களே உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் என்ன கேள்வி என்றால் மா பூம்பொழில் பொய்கை மொய் என்றால் வண்டுகள் மொய்க்கக்கூடிய நம்ம சாதாரணமாக சொல்றோம் இல்லையா செறிந்த பூக்கள் நிறைய செறிந்த பெரிய மாம்பூழில் சோலைகள் நிறைந்திருக்கிற ஒரு பொய்கை குளம் அதில் முதலை சிறைப்பட்டு நின்ற கைம்மா ஒரு முதல்கிட்ட ஒரு யானை மாடிச்சு கஜேந்திரன் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது அந்த யானையை சொல்லும் போது அப்படின்னு சொல்லுவேன் கை என்பது தும்பிக்கை என்பது யானை தும்பிக்கை உள்ள யானை தும்பிக்கை இல்லாத யானை கூட உண்டோ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இந்த முதலிகிட்ட கராவிடம் சிக்கிக்கொண்ட கொண்ட இந்த கஜேந்திரன் போராட்டம் நிகழ்த்தும் போது என்ன பண்ணினான் நான் என் உயிர் போனாலும் பரவாயில்ல என் உடல் சேதமடைஞ்சாலும் பரவாயில்ல எம்பெருமானுக்காக அர்ப்பணிப்பதற்கென்று நான் கொண்டு வந்திருக்கிற இந்த தாமரை புஷ்பம் வாடக்கூடாது இந்த புஷ்பத்துக்கு சேதம் வரக்கூடாது என்று சொல்லி அந்த தும்பிக்கையினாலே அதை தூக்கி பிடித்து கொண்டான் காலை முதலில் இழுக்கிறது கஜேந்திரன் முதலே இழுக்கிறான் நீர்வாழ் பிராணிக்கும் நிலம் வாழ் பிராணிக்கும் வலப்பெருச்சு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஆயிரம் ஆண்டுகள் நடப்பதாக புராணங்கள் சொன்ன அந்த ஆயிரம் ஆண்டு காலமும் அந்த தாமரை புஷ்பத்துக்கு சேதம் வரக்கூடாதுங்கிறதுல யானைக்கு ரொம்ப அக்கறை அதனால பூவை தூக்கி பிடிச்சிருச்சு அதான் கைமா தும்பிக்கையை தூக்கி கொண்டு இருக்கிற அந்த யானை அந்த யானையை கைம்மாவுக்கு அருள் செய்த கார் முகில் போல் வண்ணன் கண்ணன் கார் முகில் போல் வண்ணன்னா கார் முகில்ன மழை நீரை சுமந்திருக்கிற மேகம் மழைநீரை சுமந்திருக்கிற மேகமானது பிரதிபலனை எதிர்பாராமல் மழை பெய்வது மழை எப்போவுமே நான் இன்னைக்கு மழை கொட்டுறேன் நீங்கள் எனக்கு இவ்வளோ கொடுத்துருங்கன்னு சொல்லி யார்டையும் பேரம் இல்லை அது கடமை ஒழுங்காக செஞ்சிட்ருக்கு வெப்பம் தணிவிக்கிறது வெயில் காலத்தில் நம்மெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படும் பிறந்து வெளியில் உட்காந்துருக்கிற போது எவ்வளோ வேறு அப்படி குளிர்ச்சியை தந்து உலக வெப்பத்தை போக்கக்கூடிய மேகம் போன்றவன் பிரதிபலனை எதிர்பாராமல் பூவலகத்துக்கு அருள் செய்கின்றவன் அவன் கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் இந்த உலகத்துக்கு கண்ணாய் இருப்பவன் சக்ஷுகு என்று வேதம் அவனை அழைக்கிறது சில பேர் கிருஷ்ணன்ங்கிற சொல்லுதான் கண்ணன் மாறி இருக்குன்னு சொல்றாங்க அது ஒரு அமைதி இல்லையில ஆனா அவனுக்கு கண்ணுன்னு ஒரு பேர் உண்டு சக்ஷுஹு இந்த உலகத்தின் கண்ணாய் இருக்கிறவன் கண்ணன் அப்படிப்பட்ட கண்ணன் என்ன பண்ணான் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் அந்த கண்ணனுடைய யார் கஜேந்திரனுக்கு அருள் செய்த கருணையை சொல்லி என்ன பண்ணணுமா எழுந்தும் பரந்தும் அப்படிங்கிறார் உக்காந்த இடத்துலயே இல்லாமல் எழுந்து குதிச்சு பாடி துள்ளி அவன் கருணையை பாடாதவர்கள் எழுந்தும் பறந்தும் துல்லாதார்த்தம்மாள் கருமம் என் சொல்லி அவங்களால என்ன பிரயோஜனம் இந்த உலகத்தில் கஜேந்திரனுக்கு அருள் செய்த அந்த கண்ணனுடைய உத்தம குணத்தை நினைத்து மனம் நெகிழ்ந்து அதை பாட்டா பாடாமல் சும்மா சிலையாட்டம் உட்கார்ந்துருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அவன் இந்த உலகத்தில் இருந்தேன்ன இல்லாட்டி என்னென்று பகவானுடைய அந்த தன்மை வாத்சல்யம் பக்த வாத்சல்யத்தை சொல்கிறேன் விஷ்ணு சகசர நாமத்தில் அந்த இறுதிப்பகுதி வரும்போது உத்தாரணக பரியவஸ்திதகா என்கிற சுலோகத்திலே பரியவஸ்திதா அப்படிங்கிறதுக்கு பராசரப்பற்று வியாக்கியானம் எழுதுற போது என்ன சொல்கிறாருன்னு முதலையே வெட்டிட்டு பெருமாள் என்ன பண்ணினாரா அந்த யானையை சுற்றி சுற்றி வந்து தடவி பார்த்தானா எங்கெங்க காயம் இருக்கு தன் திருக்கரங்களாலே தடவி கொடுத்து பொண்களை எல்லாம் ஆற்றினான் ஆயிரம் வருஷம் கழிச்சு இப்ப கூப்பிடுறேன் ஆதி மூலமே என்ன ஆரம்பத்திலேயே கூப்பிட்டுருக்கலாம் இவ்வளவு காயம் தேவையா என்று அவருக்கு வருத்தம் இப்போ நீங்க கேட்கலாம் அவன் கூட்டாதான் வரணுமா அப்படின்னு வரலாம் கூப்பிடாமலே வரலாம் ஆனால் அங்கே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி ஒரு சின்ன தோஷம் இருக்கு